ஆஸ்திரேலியாண்ட தேசிய விலங்கு கங்காரு. ஒவ்வொரு நாடும் தன் தேசிய விலங்கை பேணி பாதுகாத்து வருகின்ற இந்த நிலையில ஆஸ்திரேலியா கொன்று குவித்து வருகின்றது. தன் நாட்டின் தேசிய விலங்கை அந்த அரசு ஏன் கொள்கிறது, எதற்காக கொள்கிறது என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்க உள்ளோம். ஆஸ்திரேலியாவின் தனித்துவங்களில் ஒன்றாக கங்காரு என்ற மிருகம் எவ்வளவு விரும்பப்படுகிறதோ அதே அளவுக்கு அந்த கங்காருவின் கொடுமை எத்தகையது என்பதை உள்ளூரில் வசிப்பவர்கள் நன்கு அறிவார்கள். ஆஸ்திரேலியாவுக்குள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு கங்காரு பெரும் இடையூறாகவும், மணிக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் வாகனங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் குறுக்கே பாய்ந்து வாகனத்துக்கும் சில வேளைகளில் ஆட்களுக்கும் பெரும் சேதங்களை ஏற்படுத்திவிட்டு தானும் சிதைந்து போகும் அறிவிலி இந்த கங்காரு. மெல்போர்னிலிருந்து சிட்னிக்கு வாகனத்தில் செல்லும் வழிகளில் வாகனத்தின் முன்பாக பாய்ந்து கொடூரமாக சிதைந்து இறந்து குறைந்தது 50 கங்காருக்களையாவது தெருவோரங்களில் காணலாம். கங்காருக்கள் அடிப்படையில் மிகவும் பலம் வாய்ந்தவை, மிக வேகமாக ஓடக்கூடியவை, நுட்பமான பார்வைத்திறன் கொண்டவை. இருந்தாலும் அவை வாகனங்களில் இவ்வாறு கொடூரமாக அடியுண்டு ஏன் செத்து தொலைகின்றன என்பதற்கு ஆஸ்திரேலியாவில் காரணம் கேட்டால் பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. வாகனங்களின் அசைவை சரியாக கணிப்பிட முடியாமல் தான் அநேக கங்காருக்கள் அடிபட்டு சாகின்றன என்று கங்காருவின் உளவியல் தெரிந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது, வாகனம் வேகமாக வரும்போது அவை முன்னே போகிறதா இல்லை பின்னே போகிறதா என்பதை கங்காருகளால் கணிப்பிட முடிவதில்லை. அத்துடன் வாகனங்களின் வேகத்தையெல்லாம் கணித்து அதிலிருந்து சார்பு வேக கோட்பாட்டினை பயன்படுத்தி தப்புவதற்கும் கங்காருகளுக்கு புத்தி இல்லை. ஆஸ்திரேலியா முழுவதிலும் கிட்டத்தட்ட 50 கோடி கங்காருக்கள் உள்ளன. எல்லா உயிரினங்களையும் போலவே இவை பெருகிக் கொண்டே போகின்றன. இந்த கங்காருக்கள் குடியேற்றங்களில் புகுந்து செய்கின்ற அட்டகாசங்கள் மிக கொடுமையானவை. இதனால் வருடா வருடம் பெருமளவு கங்காருக்கள் படுகொலை செய்யப்படுகின்றன. இந்த வருடம் தலைநகர் கான்பெராவில் மட்டுமே சுமார் 1500 கங்காருக்கள் படுகொலை செய்யப்பட உள்ளன. இவ்வாறு கொல்லப்படுகின்ற கங்காருக்கள் இறைச்சியாக பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ரஷ்யாவில் கங்காரு இறைச்சிக்கு கிராக்கி அதிகம். கொன் கணக்கில் ஆஸ்திரேலியாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் வருடாந்த வருவாயில் கணிசமான பங்கு கங்காரு இறைச்சியால் வருகின்றது என்றால் பாருங்கள். கட்டாக்காளி விலங்குகளை கல்லெடுத்து அறிந்து துரத்துவதோடு நின்றுகின்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியை தரலாம். ஆனால் கிராமங்கள், பண்ணைகள், மேய்ச்சல் நிலங்கள் போன்ற இடங்களில் கங்காருகள் செய்கின்ற அட்டூழியங்கள், அவற்றால் விளைகின்ற பொருளாதார இழப்புகளும் பயங்கரமானவை. அதனால் கொள்வதில் தவறில்லை என்கிறார்கள் வேளாண்மை துறையினர். இப்படியான சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு கங்காருகளை பிடித்து கூட்டில் அடைக்க முடியாது, அது சாத்தியமும் இல்லை. கோடிக்கணக்கில் தேசமெங்கும் பரவியிருக்கும் விலங்கினை கூட்டில் அடைப்பது முடியவே முடியாத காரியம். ஆதலால் கங்காரு அறுவடை என்ற கொலைப்படலத்தை ஆஸ்திரேலியா கடந்த 20 வருடங்களாக உத்தியோகபூர்வமாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த அறுவடையின் கீழ் இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட 9 கோடி கங்காருக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கங்காரு அறுவடை கண்டமேனிக்கு மேற்கொள்ளப்படுபவை அல்ல. இரவில் துப்பாக்கியால் சுட்டு கங்காருகள் படுகொலை செய்யப்படுகின்றன. இவ்வாறு கங்காருகளை படுகொலை செய்வதற்கு அனுமதி பெற்ற விசேட துப்பாக்கி தயாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். தேசிய ரீதியில் ஒவ்வொரு வருடமும் எத்தனை கங்காருக்களை அறுவடை செய்வது என்று கணக்கிட்டு பின்னர் மாநில ரீதியாக அந்த தொகையை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். அதன் பின்னர் ஒவ்வொரு மாநிலங்களும் போட்டுக்கொண்ட கணக்கின்படி நேர்மையாக போட்டுத் தல்கிறார்கள்.